Welcome to Sandeep Kutty channel. Today's special Pachai Sundakkai Puli Kulambu செய்ய போறேன். சுண்டக்காயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. மெயினா நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. சளி தொந்தரவு இருக்கவங்க, வீசிங் தொந்தரவு இருக்கவங்க எல்லாம் நம்ம அடிக்கடி சுண்டக்காய் நம்ம உணவுல சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் சுண்டக்காய் இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் தட்டியும் சேர்த்துக்குவாங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாக ரெண்டாக வெட்டிட்டு நம்ம தண்ணீரில் சேர்த்துடணும். சேர்த்து இந்த மாதிரி நம்ம கசக்கி விட்டோம்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும். விதையோட போட்டோம்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு. அதனால் இந்த மாதிரி இப்போ பெரிய பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். நறுக்கின சுண்டக்காயெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னே கையில் இந்த மாதிரி நம்ம நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ விதையெல்லாம் வெளியில் வந்துருச்சு. நம்ம தண்ணி சேர்த்து லைட்டாக இதை அலசி எடுத்துக்கலாம். இந்த விதையோடு நம்ம குழம்பு செஞ்சோம்னா ஒரு மாதிரி துவர்ப்பு கசப்பு இருக்கும். குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் லைட்டாக இந்த மாதிரி நம்ம நசுக்கி விட்டால் புறா விதையும் வராது. லைட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சுண்டக்காயை ரெண்டு டைம் நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். எல்லா விதையும் பாத்திரத்துக்கு கீழே இந்த மாதிரி தங்கிடும். இந்த விதையில் தான் கசப்பு தன்மை இருக்கும். பாவக்காய் அளவுக்கு இருக்காதுங்க, லைட்டாக தான் கசப்பு இருக்கும். வணக்கம். என்னோடய சந்தீப் குட்டி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பச்சை சுண்டக்காய் புளி குழம்பு நான் எப்படி சமைக்க போகிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாணலியை ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். சுண்டக்காய் புளி குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். 2 டேபிள்ஸ்பூன் அளவு தனியா, 8 காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 10 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் விட வேண்டாம். மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். இப்படியே பாதி அளவு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அரிசி பொரிஞ்சிட்டாவே போதும், இறக்கிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். சூடு குறைஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். பச்சை சுண்டக்காய் குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாணலியை ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். 2.5 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகும் வெந்தயம் பொரியட்டும். பத்து பல் பூண்டு நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை சுண்டக்காய் சேர்த்துக்கிறேன். பச்சை சுண்டக்காய் சேர்த்து நல்லா எண்ணெயிலே 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம்.
இப்போ கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைச்சலில் சுண்டைக்காய் வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொதி இல்லை ரெண்டு கொதி வர்ற அளவுக்கு விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, குழம்பு அப்புறம் டேஸ்ட் இருக்காது. இப்போ குழம்பு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும், அது வரல வெயிட் பண்ணலாம். ஒரு சின்ன சைஸில் வெல்லம் நான் எடுத்திருக்கேன், துருகி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு வரும் இந்த வெல்லம். புளிக்குழம்புல வெல்லம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுடைய பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.